ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டால ஹோண்டா சிட்டிங்க. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நிசான்ல சன்னி இனோவால 2007 மாடல் ரெண்டு ஓனர். வண்டி தெளிவா இருந்தா யாருமே ரேட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது பேர் வண்டியே கிடையாதுங்க. அடுத்து நம்ம கனி கார்ஸ்ல பாக்குற கார் பாத்தீங்கன்னா மகேந்திரா புலேரோங்க. ஹைட் என்னங்க 2013 மாடல் ரெண்டு ஓனருங்க. ஃபோர்டு ஃபிகோ கோயம்புத்தூர் நம்பர் 2011 ரெண்டு ஓனர். வால்ஸ்வேகன்ல போலோ பார்க்க போறேங்க. போலோ 2015 ஒரே ஓனர் சேலம் நம்பருங்க. மாருதி சுஸ்கில ஸ்விஃப்ட்ங்க. கனிகாஸ் பார்த்தீங்க ஈகோ ஸ்போர்ட்ஸ் பாக்குறேங்க. 2014 சிங்கிள் ஓனருங்க. சாண்ட்ரோங்க 2005 மாடல் டிஎன் 72 ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம மாருதியில ஆமினி பாக்குறேங்க. 2019 ஈகோங்க ஒரே ஓனர். ஈகோங்க 2022 மாடல் ஒரே ஓனர் எலிபென்ட் ரே கலருங்க. போடாங்க 2012 மாடல் ராபிட். டட்சன்ல ரெடிகோ மாடலுங்க. ஹுண்டாயில i20 பாக்குறேங்க. ரெனால்டு டஸ்டருங்க. டாடா மான்சாங்க. டாடா மான்சால பாத்தீங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின். பேங்க்லோனை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 ஒரு 15 நாளுக்குள்ள கிடைச்சிடும். லோக்கல் ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள். நீங்க காலைல பணம் கட்டினீங்கன்னா எங்களுக்கு அங்கே ப்ரூஃப் எல்லாமே ஓகே ஆனோடனே நீங்க அப்படியே இன்னைக்கு ஒரே நாளா வண்டி எடுத்துக்கலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் அவினாஷி ரோட்டில் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சு கூட கனி கார்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். கனி கார்ஸில் பார்த்திங்கன்னா எப்போ வந்து லேட்டஸ்ட் கார்ஸுங்க. கார்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன மாடல் கார்ஸ் இருக்குது, எப்படி எப்படி அப்டேட் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்க எல்லாமே பார்க்க போகிறோம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சார் நம்ம கூட டெலிவரி கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். கனி கார்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பூரில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி கோயம்புத்தூர் போகிற வழிங்க. கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் காந்திநகர் சிக்னலுங்க. 4 ரோட்டில் எச்பி பங்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கனி கார்ஸ் சொல்லி நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்குதுங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கன்சல்டிங் மாதிரி மற்ற கன்சல்டன்ஸ் மாதிரி நாங்கள் 6 லட்சம் வண்டி 4 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, 4 லட்சம் வண்டி 3.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னா சொல்கிறீங்க. மார்க்கெட்டில் என்ன போகுதோ, வண்டியோட ரேட் இன்றைக்கி என்ன இருக்கோ அந்த ரேட் தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். ஆனால் எங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கரெக்டான கஸ்டமர் டீசெண்டான கஸ்டமராக நிறைய மேக்ஸிமம் எல்லாம் வராங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 99% எல்லாம் லோக்கல் நம்பர் தான் நாங்கள் அதிகமாக வச்சுருப்போம். வெளியூர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெளியூர் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு லோ காஸ்ட்டில் வேணுங்கில. அப்போ சென்னை நம்பர் இந்த மாதிரி நம்ம இந்த சேலம் இந்த மாதிரி நம்பர் மேக்ஸிமம் எடுத்துருவோம். நம்ம சிறப்பம்சமே பார்த்தீங்கன்னா தெளிவான கார் தான் இருக்கும், குவாலிட்டியான கார் தான் இருக்கும். குவாலிட்டியான கார் மட்டும்தான் பண்ணுவோம், வேறு எந்த கார்லையும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஐடியாவும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கொடுத்ததும் இல்லைங்க. பக்காவான தெளிவாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டி கொடுப்போம். ரெக்கார்டு இல்லாத வண்டியை ரெக்கார்டு இல்லாத வண்டின்னு தெளிவாக சொல்லிடுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி தான் இருக்கும், வேறு எந்த வண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர் சார், நீங்கள் காசு என்ன மாடல் பார்த்துலாங்களா? ஆ பார்க்கலாம், வாங்க ஓரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஹோண்டா சிட்டிங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி, டீசல் வண்டி ரொம்ப டிமாண்டான வண்டி, டீசல் வண்டிங்க. 2014 ஒரே ஓனருங்க, கிரே கலர் வண்டிங்க. 2015-6, 2023 வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 120,000 கிலோமீட்டர் வண்டி ரெக்கார்டுங்க, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுங்க. உள்ளே போய் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டு காரில் உள்ளே வந்துடுதுங்க, நீங்கள் செட்டு எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. சீட் கவர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட சீட் கவர் பார்த்தீங்கன்னா 20-25 ரூபாய்க்கு மேலே வரும். நூடுல்ஸ் மேட்டு ஃபுல் மேட் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ரிவேர்ஸ் கேமரா உள்ளே கொடுத்துருக்காங்க, சைடு மிரரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவேர்ஸ் பார்க்குறது தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஏசி இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. டயர் எல்லாமே ஆவரேஜ் கண்டிஷன் தான். எடுத்திங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஓனர் சிட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,25,000 ரூபாய் கேட்குறாங்க. 2014 டீசல் வண்டிங்க, கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் கேட்குறாங்க. இது எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் எல்லாமே நல்லா தெளிவாக இருந்ததுன்னா வண்டிக்கு ஒரு 5 to 5.5, 5.75 வரைக்கும் லோன் கம்பல்சரி கிடைக்குங்க. சிபில் நல்லா தெளிவாக இருக்கணும். சிபில் 750-800 மேலே இருந்ததுன்னா ஃபுல் லோனே வாங்கி கொடுத்துடலாம். 6.5 தான் கேட்குது கஸ்டமர் உட்காந்து பேசுகிறாங்க. நேரில் உட்காந்து பேசுனா ஏதோ ஒரு 10-20 குறைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, 6 ரூபா வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிசானில் சன்னி வண்டிங்க. TN 47 கரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2014 மாடல் ரெண்டு ஓனருங்க, ஒயிட் கலர் தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2023 அக்டோபர் மாதம் வரைக்கும் கரண்ட் இருக்குங்க. 1:10 வண்டி ஓடி இருக்குங்க, டீசல் வேரியண்ட்டு. இதில் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, 2, 3, 4ங்க. கிட்டத்தட்ட நம்பர் வாங்கினாலும் இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வேணும். வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குது. பாடி லைன் ஒரு கிராச்சஸ் கூட தெரியாது. ஹெட்லைட் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. இப்போ தான் அடியெல்லாம் பண்ணிங்க, பட் டூம் கொஞ்சம் டிம்மாக தங்காட்டி கஸ்டமர் புதுசே போட்டிருக்காங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. டாப் அண்ட் விஎஸ் மாடலுங்க. உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் உள்ள எக்ஸ்ட்ரா மேட்டு எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க. கம்பெனி செட்டு தான் வரும். ஏசி ஈசி எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குதுங்க. உள்ளே எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிறக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே தெளிவாக இருக்குது. அலாய் வீல் வந்துடுது. 4 டயர் புது டயர் தான். டீசலும் உங்களுக்கு டீசல் கண்டிஷன் தான், வண்டி பிரச்சனையே இல்லை. பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது.
ஒரு சின்ன கிராச்சஸ் கூட கிடையாதுங்க. நீட்டாக பாலிஷ் எல்லாம் போட்டு வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க. நிசான் சன்னி இது 2014 மாடங்களை காட்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 450,000 ரூபா கேட்குறாங்க. அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோனே பார்த்தீங்கன்னா இது 3 லட்சத்துலேருந்து 3,000 ரூபா லோனே வாங்கலாம். டீசல் வண்டி இன்றைக்கி டிமாண்டில் தான் இருக்குது. ரேட்டு யாரும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. 4,50,000 ரூபாங்கிறது எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு விற்குதோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எச்சாவும் சொல்கிறத கம்மியாகவும் சொல்கிறது இல்லைங்க. 4,50,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாரு. உங்களுக்கு லக்கு இருந்தால் நேரில் உட்காந்து பேசினா 4 ரூபாய்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரில் வாங்க அதை தான் உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம கணிகாசில் அடுத்த பார்க்க வேண்டிய பற்றி பார்த்தீங்கன்னா இனோவா வண்டிங்க. இனோவாவில் 2007 மாடல் 2 ஓனருங்க. கோல்டு கலர் வண்டி. இன்சூரன்ஸு 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க. எஃப்சி 5 வருஷம் லைவ் பண்ணியாச்சு. எஃப்சி பண்ணி தான் நிற்குது. இப்போ எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி தான் பண்ணியிருக்கோம். 7ஆம் தேதி எஃப்சி பார்த்து கொண்டு வந்து நிற்குதுங்க. திண்டுக்கல் நம்பரு 2 ஓனருங்க. 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வண்டி எல்லாமே விரும்பி ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் எடுக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா தான். கிடைக்காத வண்டி. 7 சீட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸுரியான வண்டினா இனோவா மட்டும்தான். இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்காத வண்டி ரேரான வண்டி இனோவா மட்டும்தாங்க. இனோவாவில் பார்த்தீங்கன்னா இது G4 மாடலுங்க. ஏசிஇசி எல்லாமே பார்த்தா செலவு பண்ணியிருக்காங்க. 35 ரூபா பக்கம் ஏசியை செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா இன்டர்வியூவில் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரேடியேட்டர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டயர் புது டயர் பார்த்தா போட்டிருக்குதுங்க. போட்டு அப்படியே எஃப்சி காட்டி மிஞ்சி போனால் டயர் போட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் பெருசாக ஓட்டில். இந்த டயர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எங்கிட்ட கொண்டு வந்தால் டயரே இல்லைங்க. எஃப்சியெலாம் கரண்ட் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மூலிமா நாங்கள் சொல்லி டயர் போட்டாங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்குதுங்க. ஏசி கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருந்தது. எல்லாம் கண்டென்சர் கம்பஸெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 காசு எனக்கு தெரிஞ்சு எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஒருவேளை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சீட் கவர் மட்டும் மாற்ற மாதிரி வரும். ஒரிஜினல் சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க. பாடியில் பார்த்தீங்கன்னா கிராச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. நீட்டாக பளிச்சுன்னு தெளிவாக இருக்குது. அவங்க ரீபெயிண்ட் பண்ணல. ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். எஃப்சியை பார்த்தீங்கன்னா நீட்டாக தேய்ச்சிட்டு போட அப்படியே காட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டென்ட் இருக்குது. அதை ஏதோ பொம்மை மாதிரி ஒட்டி கவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அடிபட்டது எதுவுமே மேட்ச் பண்ணல. எல்லாம் தெளிவாக வச்சுருக்காங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். G4ங்கிறங்காட்டி உங்களுக்கு டாப்பில் ஏசி வந்துடும். ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா 4 கண்டிஷனுமே இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடுது. உங்களுக்கு எடுத்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் நீங்கள் உள்ளே இதில் போடுற மாதிரி வரும். எல்லாமே 7 சீட்டர் வண்டி தாங்க. 7 சீட்டுங்கிறங்காட்டி இன்றைக்கி கிடைக்கிறதில்ல. G4 மாடலு. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம். ரேட் பார்த்தீங்கன்னா 2007 7 லட்சம் பாங்க, 8 லட்சம் பாங்க, 9 லட்சம், 10 லட்சம். அதுதான் இன்றைக்கி இனோவோட மார்க்கெட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுதான். சில பேர் சொல்லுவாங்க 4 லட்சரூபா 7 லட்சரூபா சொல்கிறாங்க, நான் 3 லட்சரூபாக்கு வண்டி எடுத்துறேன்னு. வண்டி தெளிவாக இருந்தால் யாருமே ரேட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வண்டியே கிடையாதுங்க. இனோவா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வண்டியை ரேட்டை விட்டு கொடுத்தாங்கன்னா அது வண்டியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே அது வண்டி தங்கமாக ரதமாக வச்சுருந்தாங்கன்னா தெளிவாக இருக்கும். இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. வெளியே 7 லட்சரூபா கேட்பாங்க. கஸ்டமர் இது 5,50,000 ரூபா கேட்குறாருங்க. 5,50,000 ரூபாய்க்கு இனோவா இன்றைக்கி எங்கேயுமே வாங்க முடியாது. 2007 அதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்படி ரேட்டு கம்மியாக கொடுத்தா அது வண்டியே இல்லைங்க. வண்டி வண்டி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 5,50 ஃபைனல் கேட்குறாரு கஸ்டமர். உட்காந்து பேசினா ஏதோ 5-10 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நம்ம கணிகாசில் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா புலேரோங்க. TN 47 ரிஜிஸ்ட்ரேஷன் கரூர் நம்பருங்க. 2 ஓனரில் இருக்குது. 2 டயர் நல்லா இருக்குதுங்க. 2 டயர் போடுற மாதிரி இருக்கும். பாடி லைன் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெளிவாக இருக்குது. பக்காவாக கிளியரன்ஸாக இருக்குது. 2012 2 ஓனரில் இருக்குதுங்க. 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டீசல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அவங்களே போட்டிருக்காங்க. பாடியில் எந்த கிராச்சஸுமே இல்லைங்க. உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. பளிச்சுன்னு வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஏசியும் கரண்ட்டில் தான் இருக்குதுங்க. உள்ள சீட் கவர் எல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி வண்டியில் எந்த செலவு இல்லைங்க. தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திர பிளரோ கரூர் நம்பருங்கிறங்காட்டி 6 லட்சரூபா கேட்குறாங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த கலர் கிடைக்கிறது 6 லட்சரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் வந்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கணிகாசில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா i10 2013 மாடல் 2 ஓனரில் இருக்குதுங்க. கிரே கலர் வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. அது கஸ்டமர் அடிக்கல போட்டு தரேன்டாருங்க. 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக தெளிவாக இருக்குது. எடுத்திங்கன்னா எந்த செலவும் பண்ண வேண்டியதாக. கிராச்சஸ் கூட கிடையாதுங்க. அவ்வளோ தெளிவாக இருக்குது. சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது. ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுந்தா இருக்குது. டயரும் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு தான் போட்டிருப்பாங்க. நடக்குது. இன்னும் ஓட்டிங்க 40-50,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. இன்டீரியல் பார்க்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 பவர் உண்டாக தான் வருது. செட்டு ஸ்பீக்கர்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க. ஏசி நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ள சீட் கவர் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லாயிருக்கு. உள்ள மேட்டு கீட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குது. i10 2013 மாடல் 2 ஓனருங்க. ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் உட்காந்தோம்னா ஏதோ கொஞ்சம் குறையுங்க. நம்ம கணிகாசில் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஃபிகோ பார்க்க போகிறேங்க. கோயம்புத்தூர் நம்பர் TN 37 நம்பருங்க. 1297 வண்டி நம்பரு. 2011 2 ஓனர் டீசல் வண்டிங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. வேணா எடுக்கல வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க. 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. ஒயிட் கலர் வண்டி தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் எல்லாம் ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு புதுசாக நீட்டாக வச்சுருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கு. வண்டி தெளிவாக இருக்குது. கிராச்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எடுத்திங்கன்னா நீங்கள் இதில் வேலையும் செய்யாத பார்த்தீங்கன்னா
கூலிங் ஸ்டிக்கர் மட்டும் உரிக்கிற மாதிரி வரும். கூலிங் ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. அது நீங்கள் வேணால் உரிக்கலாம், வேணாலும் உரிச்சிட்டு புதுசு போட்டுக்கலாங்க. வாங்க உள்ள இண்டியாவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ மாடலுங்க. இதுக்கு வந்து இந்த மாடலில் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பவர் விண்டோ வரும், பேக்கில் வராது. பேக்கில் ஆர்டினரி தான் வரும். சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்து எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட இது லிட்டருக்கே பார்த்தீங்கன்னா 20-22 மேலே மைலேஜே கிடைக்கும். ஆனால் இந்த வண்டி நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், இதோட குவாலிட்டி இருக்காது. வண்டி ஹெவி, நல்லா இருக்குங்க. ஃபோர்டு ஃபிகோ, கோயம்புத்தூர் நம்பர், 2011 ரெண்டு ஓனர். ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,50,000 ரூபா கேட்குறாருங்க. நேரில் உட்காந்தோம்னா ஒரு 2-10, 2-20 வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நம்ம கனிகார்ஸில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா வால்ஸ் வேனில் போலோ பார்க்க போகிறோங்க. சேலம் நம்பர் TN30 நம்பர், ஒரே ஓனர் தாங்க. 2015 டீசல் வேரியண்ட்டு, இன்சூரன்ஸ் இல்லை. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குது. சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது, எந்த ரீபெயிண்ட் எதுவுமே பண்ணலீங்க, ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. டயர் எடுத்திங்கன்னா 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க, அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. வாங்க உள்ள இன்டீரியல் பார்க்கலாம். வாங்க இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வந்துருது. செட்டு பார்த்தீங்கன்னா டிவிடி சோனி போட்டிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் செட்டு தான். உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குது. மேட்டு கீட்டு எல்லாமே நீட்டாக, நூட்டீஸ் உள்ள ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டு நீட்டாக வச்சிருக்காங்க. எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ள இன்டீரியல் அவுட்டர் செலவு எதுவுமே இல்லை, அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். ஒன்று 10,000 கிலோமீட்டர் ஓட்டி நீங்கள் டயர் மட்டும் மாத்திரமா இருக்குங்க. போலோ 2015 ஒரே ஓனர், சேலம் நம்பருங்க, டீசல் வேரியண்ட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5,50,000 ரூபா கேட்குறாருங்க. டீசல் வண்டி தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கரெக்டான ரேஞ்சில் தான் இருக்குது. மார்க்கெட்டை விட எச்சாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. மார்க்கெட் ரேட்டுக்கு தான் கேட்குறாரு, விற்க ரேட்டுக்கு தான் கேட்குறாரு. 5,50,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் உட்காந்து பேசினா ஒரு 10-20-30 ரூபா வரைக்கும் எனக்கு உடையிற வாய்ப்பு இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா கம்பல்சரி வாங்கி கொடுத்துடலாம். இதுக்கு லோனே பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் ரூபா லோனே கிடைக்கும். சிபில் நல்லா இருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு நாங்கள் சேர்த்தியாக வாங்கி தரோம், பேங்க்லேயே வாங்கி தரோம். லோக்கலில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா லோன் கிடைக்கும். பேங்க்னா உங்களுக்கு 4 லட்சம் ரூபா லோன் கிடைக்கும். நேரில் வந்தீங்கன்னா கம்மியான அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். 5,50,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாரு, நேரில் வந்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம கனிகாஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஸ்கியில் ஸ்விஃப்ட்டுங்க. வீடியோ டீசல் வண்டி, TN36 கோபி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2019 மாடல், ரெண்டு ஓனர் டீசலுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. கிராச்சஸ் சீசல் எதுவுமே கிடையாதுங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டவே இல்லை. எடுத்திங்கன்னா அப்படியே அனுசரிச்சு நீங்கள் வச்சு ஓட்டிக்கலாம். டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் வந்துருது. பாடியில் கிராச்சஸ்லாம் எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது. உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் ஃபஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் வெறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக மிரரில் அழகாக நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருதுங்க. செட்டு கம்பெனி செட்டு தான். சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடில்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. கம்மி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு வண்டியே இல்லை. டீசல் வண்டி நீ கிடைக்கிறது இல்லை. இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,25,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் உட்காந்தோம்னா ஏதோ ஒரு 10-20 உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. டீசல் வண்டி கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான், நேரில் வாங்க அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருவாங்க. கனிகாஸை பார்த்து ஈகோ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறங்க. ஃபோர்டில் ஈகோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2014 ஒரே ஓனர், 1,50,000 கிலோமீட்டர் ஓடிங்க. கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க. டாப் அண்ட் டைட்டானி மாடல், டாப் அண்ட் மாடலுங்க. நாலுமே அலாய் வீலு, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். 2014 1,50,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியல் எல்லாமே பக்காவாக இருக்குது. பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது. 2014 சிங்கிள் ஓனருங்க, ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸு. 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5,50,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் உட்காந்தோம்னா ஒரு 5 ரூபா வரை கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம கனிகாட்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோங்க. ஹுண்டாயில் சேண்ட்ரோ, 2005 மாடல், 3 ஓனர், பெட்ரோலுங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. நல்லா லைட் ஸ்கை ப்ளூ கலர் வண்டி, தெளிவாக இருக்குது. கேஸ் மாட்டியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் போறதுக்கு ஓட்டலை. அவங்களுக்கு கேஸ் மாட்டி ஒரு டைம் ஓட்டி பார்த்துருக்காங்க, பிக்கப் சரியா இல்லைன்னு சொல்லி ப்யூர் பெட்ரோல் தான் ஓட்டியிருக்காங்க. நீங்கள் வேணால் கேஸ் என்டாஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கேஸோட வண்டி கிடைக்கிறதுல கேஸோடு இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 40-50% இருக்குதுங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆன்லைன் வருவதுங்க. உள்ள சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்காங்க. மேட் கிட்ட எல்லாமே இருக்குது. எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே இல்லை. உள்ள இன்டீரியல் செலவு அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். செட்டுக்கிட்ட எல்லாமே இருக்குது. எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு 10 ரூபா கூட செலவிடாமல் வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாங்க. அப்படியே சாண்ட்ரோங்க, 2005 மாடல், TN72 ரிஜிஸ்ட்ரேஷன், திருநெல்வேலிஸ்டன், 3 ஓனரில் இருக்குதுங்க. பெட்ரோல் எல்பிஜி ஒரு இருக்குது. 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா கஸ்டமர் கேட்குறாருங்க. ஒரு 1-40 வரைக்கும் ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாருதியில் ஆமணி பார்க்குறேங்க. 2016 செகண்ட் ஓனர், 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எல்பிஜியோடு இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. உள்ள இண்டியில் இண்டியில் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, பட் பார்க்க முடியாது. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் சேவ் பண்ணிங்கன்னா அதில் இண்டியில் எல்லாமே தெளிவாக விட்டுருப்போம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம்.
இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 360,000 கஸ்டமர் கேட்குறாருங்க. நேரில் உட்காந்து பேசினா ஒரு 10-20 குறைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நம்ம கனி கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2019 ஈகோங்க, ஒரே ஓனர், 56 நம்பருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் சேவ் பண்ணிங்கன்னா அதில் தெளிவாக காட்டிடலாம். 2019 ஒரே ஓனரில் இருக்குதுங்க. உள்ள இன்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. பாடி லைன் எல்லாமே கிராச்சஸ் ஈஸ் எதுவுமே இல்லைங்க. 4 டயர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, கண முடிச்சு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5 லட்சம் ரூபா கேட்குறாருங்க. நேரில் உட்காந்து பேசணும்னா 470 வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகோங்க, 2022 மாடல், ஒரே ஓனர், எலிஃபென்ட் ரே கலருங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வண்டி தான். சீட்டு கீட்டு டயர் கீர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியில் எந்த கிராச்சஸுமே கிடையாதுங்க. ஏசி வர மாடல். சீட்டு 5 சீட்டில் இருக்குது. எக்ஸ்ட்ரா சீட் பின்னாடி போடலீங்க, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். பேபி சீட் தான் போட்டிருக்காங்க, அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5,55,000 கேட்குறாருங்க. நேரில் உட்காந்திங்கன்னா ஒரு 5,50,000, ஒரு 5,20, 5,30 வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கனிகாசில் என்ன வண்டி பார்க்குறேன்னா ஸ்கோடாவில் ரேபிட் பார்க்குறேங்க. 2012 மாடல், 3 ஓனருங்க, ஒயிட் கலரு. வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது. இன்சூரன்ஸ் எடுக்கல, 1 வருஷம் லைவில் பண்ணி கொடுத்துருவாங்க. 128,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஒரிஜினாலிட்டியாக கம்பெனியெல்லாம் இப்போ வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குதுங்க. சீட் கவர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, மற்றபடி உள்ள எந்த வேலையும் செய்யலிங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 40% இருக்குது. அலாய்வில் வந்துடும். உங்களுக்கு 2 ஏர் பேக் எல்லாமே வந்துடுது வண்டியை பொறுத்தளவுக்கு. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 2 ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. செட்டு கம்பெனி செட்டு வந்தது. உள்ள இன்டீரியல் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. எடுத்திங்கன்னா உள்ள எந்த செலவும் பண்ண வேண்டியது அப்படியே வச்சு ஓட்டிக்கலாங்க. போடாங்க. 2012 மாடல் ராபிட்டு, 3 ஓனரில் இருக்குது. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 4.75 லட்சம் ரூபா கேட்குறாருங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒரு 4.5 வரைக்கும் நாங்கள் ஆஃபர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. டட்சனில் ரெடிகோ மாடலுங்க, 2017, ஒரே ஓனர், சில்வர் கலருங்க. இன்சூரன்ஸு எடுக்கல, கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேர் பியூர் பெட்ரோலுங்க. TN 39, சிங்கிள் ஓனர், திருப்பூர் நம்பர் தான், சில்வர் கலரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியல் எல்லாமே தெளிவாக இருக்குது. செட்டிலேருந்து எல்லாமே இருக்குது, எந்த கிராச்சஸ் இல்லை. உங்களுக்கு எடுத்திங்கன்னா அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். வண்டி எல்லாம் பக்காவாக தெளிவாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,75,000 கஸ்டமர் வந்து கேட்குறாருங்க. 2,75,000 கஸ்டமர் ரேட் கேட்குறாரு. நேரில் வாங்க, 10-20 கம்மியினுமே கூட வாங்கி கொடுத்துருவாங்க. கணிகாசன் என்ன வண்டி பார்க்குறோம்னா ஹுண்டாயில் i20 பார்க்குறேங்க. i20 பார்த்தீங்கன்னா 2012, ஒரே ஓனர், டீசல் வண்டிங்க. இன்சூரன்ஸு கரண்டில் தான் இருக்குதுங்க. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராச்சஸ் கூட கிடையாது. எல்லாமே பக்காவாக தெளிவாக வச்சுருக்காங்க. 4 டயருமே புது டயர் போட்டிருக்கு. i10 i20 பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு கீருங்க, டாப் எண்டு, அஸ்ட்ரா மாடலு. ஏர் பேக், ஏபிஎஸ், அலைவில் எல்லாமே வந்துடும். உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கஸ்டமர் வச்சு பக்காவாக மெயின்டென்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5,20,000 கேட்குறாருங்க. நேரில் வந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம கனி கார்ஸில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2013, செகண்ட் ஓனர், கோயம்புத்தூர் நம்பருங்க. இன்சூரன்ஸ் எடுக்கல, கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். 1 வருஷம் டீசல் வேரியண்ட்டுங்க. டீசல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இது 85 BHP பவருங்க. அதாவது மைலேஜே பார்த்தீங்கன்னா 12-19-20 வரைக்கும் கிடைக்கும். இதோ ரேட் RXL மாடலுங்க. அலாய் வீலு, ஏர் பேக்கு, செட்டு பார்த்தீங்கன்னா 15 செட்டு போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. ரெனால்ட் டஸ்டர் 2013, 2 ஓனருங்க, 1,32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட் இல்லை. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 5,50,000 வண்டியோட ரேட் கேட்குறாரு. நேரில் வந்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கனிகாசில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டாட்டா மான்சாங்க. டாட்டா மான்சாவில் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின், குவார்டர் ஜெட் இன்ஜின் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் வந்துச்சிங்களா, அதோட இன்ஜின். 2013 மாடலு, 2 ஓனரில் இருக்குதுங்க. டீசல் வேரியண்ட்டு, இன்சூரன்ஸ் எடுக்கல, கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 1,60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பாடியில் பார்த்தீங்கன்னா எந்த கிராச்சஸும் கிடையாது. சின்ன ஒரு டென்ட் கிளாஸ் இருந்தது, அதனால் கிளாஸ் மட்டும் புதுசு மாற்றிருக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த கிராச்சஸுமே இல்லை, எல்லாமே தெளிவாக இருக்குது. உள்ள இன்டீரியல் செட்டு கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லைங்க. வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக தெளிவாக வச்சுருக்காருங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,60,000 கேட்குறாரு. நேரில் வந்தீங்கன்னா ஒரு 2,20, 2,30 வரைக்கும் ஃபைனல் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 85%லேருந்து 95% வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துறாங்க. லிமிட்டடில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 60%லேருந்து ஒரு 1 ரூபாய்க்குள்ள கட்டுற மாதிரி வரும். லோக்கலில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1.5 ரூபா, 1.75 ரூபா கையிலேருந்து கட்டுற மாதிரி வருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொல்ல முடியாதுங்க. திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நாங்கள் மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. சேலம் இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 300 வெள்ளை கோயில், கரூர் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த சைடு எடுத்திங்கன்னா சேலம் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பேங்க் லோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிபில் நாங்களே இங்கேயில் கஸ்டமருக்கு எல்லாமே கையில் ரெடியாக வச்சுருந்தாங்கன்னா நாங்களே இங்கே ஸ்பாட்லேயே செக் பண்ணி சிபில்லாம் செக் பண்ணி கொடுத்துறாங்க. பேங்க் லோனை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 10-15 நாளுக்குள்ளே கிடச்சிடும். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கிளியராக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 3 நாளில் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். லோக்கலை பொறுத்தளவுக்கு, லோக்கல் ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள். நீங்கள் காலைல பணம் கட்டினீங்கன்னா எங்களுக்கு அங்கே ப்ரூஃப் எல்லாமே ஓகே ஆனோடனே நீங்கள் அப்போயே இன்றைக்கி ஒரே நாளில் வண்டி எடுத்துக்கலாங்க.
மக்களே பார்த்தீங்கன்னா கனி கார்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சார் வந்து என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன ப்ரைஸ் போயிருக்கு எல்லா விஷயமே சொன்னாருங்க. லோன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிறப்பு பண்ணித்தராங்க. சிபில் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இவங்களே சிபில் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ஓகே பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரிங்க இவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாடல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு இல்லை செக் பண்ணிவிட்டு உங்களோட சிபிலும் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் கனி கார்ஸ் வந்து தாராளமாக வாங்க, டெமோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.